ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரோஹிணி தேட்டருக்கு தான் வந்திருக்கோம் சாரி போயிட்டுருக்கோம் இந்த ரோஹிணி தேட்டர் வந்து கோயம்பேட்டில் இருக்கிறது கிடையாது அந்த ரோஹிணி தேட்டர்ஸோட இன்னொரு தேட்டர் அவங்க திண்டிவனத்தில் வச்சுருக்காங்க ஸோ அந்த தேட்டருக்கு தான் போயிட்டுருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரோஹிணி ஸ்வஸ்திக் இந்த ரோஹிணி தேட்டர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து த்ரீ கிலோமீட்டர்ஸ் செஞ்சிக்கு போற ரோட்ல வந்து இந்த தேட்டர் இருக்கு ஸோ இந்த தேட்டர் வந்து ஒரு ஸ்டாண்டர்டோட தான் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயோ ரைட் ஹேண்ட் சைட்லயும் எந்த விதமான பெரிய ஷாப்ஸோ எதுவுமே எல்லாம் இருக்காது நார்மலாக ஒரு தேட்டர் மாதிரி தான் இருக்கும் அண்ட் இந்த தேட்டர்லருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் நீங்கள் போனீங்கன்னா வெற்றி மீனாட்சி தேட்டர் இருக்குது ஸோ அதோட ரிவ்யூவும் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் ஸோ இந்த ரோஹிணி தேட்டர் ஐ மீன் ரோஹிணி ஸ்வஸ்திக் இது வந்து ரோஹிணி ஸ்கிரீன்ஸ் வந்து வாங்கிட்டு இந்த தேட்டர் வச்சிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இது ஸ்வஸ்திக் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தது இது ரோஹிணி பர்ச்சேஸ் பண்ணதால ரோஹிணி ஸ்வஸ்திக் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க இந்த ரோஹினி தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பைக்குக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் காருக்கு வந்து ஃபார்ட்டி ருபீஸ் நீங்க புக் மை ஷோல இருந்து டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் அப்படி சப்போஸ் புக் பண்ணா கூட நீங்க இங்கே வந்து காமிச்சு டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ள போகணும் ஸோ இங்கே வந்து நல்ல அதாவது வந்து ஒரு பெரிய படங்கள் அப்படின்னு இருந்ததுன்னா பெரிய பட்ஜெட் மூவிஸ் வந்தது அப்படின்னா

பட் ஆனால் இந்த ரோஹிணி தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறாங்க ஸ்டார்டிங் காலங்கத்தால் ஒரு டைம் நாங்கள் போகிறப்ப வந்து கிளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க திரும்ப ஷோ முடித்ததுக்கு அப்புறமும் க்ளீன் பண்ணுறாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா க்ளீன் மட்டும் இல்லாமல் அந்த வாசனை இருக்குது பார்த்தீங்களா ஒரு சில இதெல்லாம் கெட்டவால் இருக்கும் ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி இல்லாமல் சூப்பராகவே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ஒரு ஊரில் இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட் ரூம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்ததே வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நீங்க தேட்டருக்குள்ளே என்ட்ர ஆன வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐகானிக் அந்த ரோஹினியோட அந்த பர்பிள் லைட்ஸ் வந்து நம்மள அப்பீலிங்காக இருக்கும் நிஜமாலே வந்து அது ரொம்ப ரோஹிணி போகிற ஃபீலிங் தான் மேபி எல்லா ரோஹிணி பிரான்ச்சஸ்லயும் வந்து இதுதான் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பர்பிள் லைட்ஸ் அது சூப்பராகவே இருந்தது ஆனா ஒரு சில இடத்துல வந்து அது கண்ணு ரொம்ப கூசலாமா இருந்தது என்ட்ரன்ஸ் ஆகிறப்பவே ப்ரொஜெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டென் ஐடிபி ப்ரொஜெக்ஷன் அதாவது டூ கே ப்ரொஜெக்ஷன் தான் யூஸ் பண்றாங்க ஃபோர் கேக்கு இது இன்னும் பில்டப் ஆகல ஸோ டூ கேக்கு தான் யூஸ் இருக்காங்க அண்ட் இந்த இடத்துல வந்து அந்த டூ கே ப்ரொஜெக்ஷன் ஓகேவா மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது ஸ்க்ரீன்ஸில் இருக்கிற தான் கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி இருந்தது இந்த டூ கே ப்ரொஜெக்ஷனான ஒரு தேட்ருக்கு ஒரு ஒரு நார்மலான சைஸ் ஸ்க்ரீன் சைஸ் இருக்கிற ஒரு தேட்ருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை பட் ஆனால் இங்கே வந்து டால்பி அட்மாஸ் இல்லை ஸ்பீக்கர்லாம் ரீசெண்டாகவே இருந்தது பட் ஆனால் டால்பி பி பாயிண்ட் ஒன்னா அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான் ஏன்னா ஒரு சில டைமில் வந்து இறைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருந்த மாதிரி இருந்தது மேபி எதனால இருக்கணும்னா இது வந்து ஏசி ப்ள கம் ஃபேன் போட்டிருக்காங்க தேட்டரில் உள்ளுக்குள்ள டேபிள் ஃபேன் மாதிரி பெரிய ஃபேனு அது ஓடுற சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம ஸ்பீக்கர் என்னதான் படமும் நம்ம பார்த்துட்டே இருந்தாலும் அந்த ஃபேன் சவுண்டு வந்து கொஞ்சம் அதிகமாகவே நம்மளுக்கு கேட்கும் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் வந்து கரெக்டாக தான் இருந்தது அந்த ஃபேனும் ஓடுறதுனால அதே மாதிரி நம்ம எலக்ட்ரிசிட்டியை வந்து சேவ் பண்றதுக்கான ஆஸ்பெக்டாகவும் கூட இது யூஸ் பண்ணியிருக்கலாம் பட் ஆனா இது எனக்கு நிஜமாலே நல்லா இருந்தது ஏன்னா ஒரு ஊர்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேன் கம் ஏசி செட்டப் இருந்ததுன்னா நல்லா இருக்கும் தான் இருந்தது எந்த இடத்துலையும் வேர்த்து கொட்டுற மாதிரி எல்லாம் எந்த ஃபீலிங்குமே இல்ல அதே மாதிரி எந்த இடத்துலையும் ஏசி கம்மியா இருக்கிற மாதிரி எந்த ஃபீலிங் இல்லை நார்மலா ரொம்ப ஓவராவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாம இருந்தது ரெஃப்ரெஷ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ்மெண்ட் கவுண்டர்ஸ் எல்லாமே க்ளீனாக வச்சிருந்தாங்க செவன்ட்டி ருபீஸ் வந்து பாப்கார்ன் அதுக்கு மேலே பெரிய பாப்கார்ன்லாம் எதுவுமே கிடையாது நம்மளுக்கு வந்து தனியாக எக்ஸ்ட்ராவா நம்ம அந்த சீஸ் பவுடரு கேட்டால் இல்லை இல்லை இது ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணது மட்டும்தான் இருக்கும் அதாவது பாப்கார்னாலும் மிக்ஸ் பண்ணது மட்டும்தான் இருக்கும் தனியாக வந்து நம்ம போடுற மாதிரிலாம் இருக்காது சப்போஸ் நீங்கள் பார்க்குறவங்க இந்த திண்டிவனத்தை சுற்றி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இருக்கிற மூணு தேட்டர்ஸில் எந்த தேட்டர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்க வெற்றி மீனாட்சி கன்னையா அதுக்கப்புறம் ரோஹிணி சுவாஸ்திக் இந்த மூணுத்துல உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்க சப்போஸ் உங்களுக்கு இதுக்கப்புறம் வெற்றி மீனாட்சியும் கண்ணையா தேட்டர்ஸும் போகணும் அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு ஃபேமிலியா வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு தேட்டர்னால் அது இந்த ஸ்பாட்டை சொல்லலாம் பட் ஆனால் வந்து ரெண்டு தேட்டர் இருக்கு அதில் ஒன் ரெண்டுமே வந்து ஃபோர் கே ப்ரொஜெக்ஷன் ஏசியோட இருக்கு ஸோ கமெண்ட் பண்றவங்க நீங்கள் சொல்லணும் இந்த மூணுத்தில் எந்த தேட்டர் நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்றது உங்களுக்கு இந்த ரோஹிணி ஸ்வஸ்திக்ல ஏதாவது மெமரிஸ் இருந்ததுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க அப்படி சப்போஸ் இதுக்கு ஏதாவது ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்க வேற ஏதாவது தேட்டர்ஸ் போய் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து என்னோட இன்ஸ்டாகிராமில் டிகே கே ரைசர்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணி அதில் மெசேஜ் அனுப்பிச்சு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட்டு அதை ரிவியூ பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச ஸ்டெப்ஸ் எடுக்கிறேன் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் திஸ் இஸ் டிகேஷனிங் ஆஃப் டடா பபை சி யூ